எல்லாருக்குமே வந்து சவுக்கு சங்கர் அவர்களை வந்து தெரியும். ஒரு காலத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவ்வளோ வந்து பேசி விமர்சனம் பண்ணவர் தான் சவுக்கு சங்கர். அவர் சமீபத்தில் வந்து ஒரு விஷயம் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி வந்து சொல்லியிருக்காரு, என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர்னு ஒரு ஐடியா வந்து இருக்கும் சரிங்களா, அது வந்து சவுக்கு சங்கருடைய ஃபேனுங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து ரீசெண்டாக வந்து திமுக பற்றி இந்த பட்ஜெட் தொடர்பாக அதை ஒன்று போட்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி விட்டானுங்க. அதுக்காக இந்த சவுக்கு சங்கர் ஃபேன்ஸு சவுக்கு சங்கர்லாம் அங்கங்கே போயிட்டு வந்து பொங்கி வந்து பேசிட்டு இருக்காரு. அது சம்பந்தமா வந்து ரீசெண்டா வந்து அவர் வந்து பேசும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. நம்ம சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினியிடம் நீங்களாம் வந்து கற்றுக்கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. ரஜினியிடம் கற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டாலினுக்கு வந்து சவுக்கு சங்கர் அட்வைஸ். என்னன்னா, ரஜினி மீது எவ்வளவோ விமர்சனங்கள் வைத்திருக்கிறோம். அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் ரஜினி சார் அவர் மீது வந்து நிறைய தடவை வந்து பேசியிருக்காரு. எதற்காவது வந்து அவர் வந்து வழக்கு போட்டிருக்காரா? இல்லை அப்படின்னா வந்து யாராவது ஒருத்தருடைய ட்விட்டருடைய அக்கௌண்ட்டை வந்து அவர் வந்து பிளாக் பண்ணியிருக்காரா, ஏதாவது செஞ்சுருக்காரா? அவ்வளோ விமர்சனங்களை வந்து அவர் மேலே வச்சுருக்கோம். எல்லா விமர்சனங்களையும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்கிற திமுக அரசுக்கிட்ட தமக்கு எதிராக வந்து ஒரு மீம் போடுறவங்களை வந்து கைது செய்கிற அளவுக்கு ஒரு பாசிசமான ஒரு செயலை வந்து இவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. அரசு வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் ரீசெண்டாக வந்து ஒரு பேட்டியில் வந்து பேசியிருக்காரு. மெயினாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி சொன்னது அந்த விஷயம் மட்டும் தான் நம்ம வந்து பேசணும். அவர் சொன்னது வந்து முற்றிலும் உண்மை. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பல பேர் எவ்வளவோ மோசம் மோசமாக வந்து பேசியிருக்காங்க, பொய்யான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து ரியாக்டே பண்ண மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசுனா பப்ளிசிட்டி கிடைக்கும், அதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஏதாவது வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்போ அந்த பப்ளிசிட்டிங்கிறது 10 மடங்கு பெருசாயிடும். எதுக்கு நம்ம போயிட்டு இன்னொருத்தனுக்கு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணணும்? நமக்கு எதுக்கு வேலை? அவனே வந்து ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக பேசிகிட்டு இருக்கான் நம்மளை பற்றி, பொய்யே ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம போய் எதுக்கு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டியை சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்து கண்டுக்கவே மாட்டார். அப்பத்துலேருந்து இப்போ வர விஜய சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது வரையுமே சரி அவர் கண்டுக்கவே மாட்டார். இவர் எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த செயல். அது வந்து திமுக அரசுகிட்ட இருக்கா, பக்குவம் இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை கம்பேர் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பேசி வச்சிருக்காரு நம்ம சவுக்கு சங்கர். ஸோ இந்த சவுக்கு சங்கர் விஷயங்களை குறித்தும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரஜினி சாரோடைய அந்த பக்குவம் அது குறித்தும் உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.